ஆட்டுக்கல். கோயிலுக்கும் ஆட்டுக்கலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. புதுசா இருக்கு, ரெண்டு பக்கம் ஆட்டுக்கல் வச்சிருக்கு. வெள்ளை நாகம் அடிக்கடி சுற்றுவதாக இந்த பிரதேசத்துல வந்து துப்புரவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் சொல்லின. பாருங்க, அந்த சிவலிங்கத்துல வெள்ளை நாகம் நிக்குது. வெள்ளை நாகம் அந்த சிவலிங்கத்தை சுத்தி வந்த வெள்ளை நாகம் காவல் காத்து கொண்டிருக்க நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கோயில் தான், கவனமாக தான் போகணும். அந்த பாம்பு இதுக்கே சுத்தி கொண்டு நிக்குதா என்னன்னு தெரியல. எங்கட பாதுகாப்பு முக்கியம்? அம்மிக்கல்லை வச்சு நினைக்க இதுல சூளம் ஏத்துறது என்னவோ தெரியல. அந்த கோயிலை வந்து இராணுவம் பராமரிச்சிருக்கு. பிறகு புது புது சிலைகள் எல்லாம் செஞ்சு இராணுவம் பராமரிச்சிக்கணும். ஆட்டுக்கல்லில் குலவியை வச்சுட்டு சிவலிங்கம் ஆகியிருக்கு. நானே யானைன்ற உருவம் வச்சிருக்கு ஆட்டுக்கல்லுக்குல. கல்லால் அடி யானைன்ற இதுதான், தும்பிக்கை மாதிரியே இருக்குது. சைவர்களுக்கு வந்து நாகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் சிவலிங்கமும் நாகமும் சேர்ந்து இருக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்குது. அந்த பிள்ளையார் உருவம் வித்தியாசமாக இருக்குது. உறவுக்கு வணக்கம். நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேசன்துறை பகுதியில் அணிக்கிறோம். அதிலும் குறிப்பாக காங்கேசன்துறை நடேஸ்வரா பாடசாலைக்கு பின்னுக்குள்ள பகுதியில் அணிக்கிறோம். அங்கே வந்து ஒரு மர்மமான கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி, ஒரு வித்தியாசமான உருவங்கள், அது மாதிரி வித்தியாசமான சிவலிங்கம் ஒன்றும் இருக்குன்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இன்றைத்தான் எங்கள் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். சுற்றி பார்த்தாலே காடாக இருக்குது. ஒரே பனை மரங்களும் தென்னை மரங்கள் மற்றும் இந்த பச்சை காடுகளெல்லாம் வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் அந்த கோயில் இருக்குன்னு சொல்லினோம். அந்த ஊர் மக்களோட கேட்டு பார்ப்போம் எங்கே அந்த கோயில் இருக்குது, என்னென்ன மாதிரியான்னு கேட்டு பார்ப்போம். போகிற வழியில் பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்குது பாருங்க. நல்ல வேலை அரச மரத்துக்குள்ள புத்த சிலை ஒன்று காணையில், புத்த சிலை வச்சு வழிபட்டதுக்கான எந்த விதமான அடையாளங்களும் இல்லை. தொடர்ந்து போய் பார்ப்போம் வங்காளம் எங்கே கோயில் இருக்குன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு வித்தியாசமான சிவலிங்கம் இருக்குது, அது மாதிரி பிள்ளையார் உருவங்களும் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கணும். அந்த கோயில் வந்து என்ன மாதிரி எங்களுக்கும் தெரியலை. அந்த கோயில் பற்றிய வரலாறாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். என்ற இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன். இந்த பின்பக்கத்தால் அப்படியே போனால் அந்த கோயில் வருமென்னு சொன்னேன். எங்களுக்கும் பார்ப்போம், போய் பார்ப்போம். சுற்றி மரங்களாக தான் இருக்குது. எங்கே அந்த கோயில் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு மாதிரி அந்த கோயிலை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஒரு உருவம் தெரியுது நினைக்கிறேன், பிள்ளையார் சிலை போல இருக்குது. பக்கத்தில் லட்சுமி படமும் வச்சுருக்கு. பாருங்கள், அந்த சிவலிங்கத்தில் வெள்ளை நாகம் நிற்குது. வெள்ளை நாகம் அந்த சிவலிங்கத்தை சுற்றி வந்த வெள்ளை நாகம் காவல் காத்து கொண்டிருக்க நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கோயில் தான். இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் வந்து ஒரு 34 வருடங்களுக்கு முன்னர் வெளியேறிட்டோம். ஒரு தீவாளி நாற்று வந்து இந்த இடங்கள்லேருந்து வெளியேற சொன்னோன்னா எல்லாருமே திடீரென்றெல்லாம் வெளியேறிட்டோம். அப்பைக்கு இருந்த கோயில் போல தான் இந்த கோயில் இருக்குது. நான் அந்த கோயிலை வந்து இராணுவம் பராமரிச்சிருக்க பிறகு புது புது சிலைகள் எல்லாம் செஞ்சு இராணுவம் பராமரிச்சிக்கணும். பௌத்தர்கள் வந்து பிள்ளையார், அதே மாதிரி லட்சுமி, பத்ரகாளி அம்மன் அப்படியான தெய்வங்களை வழிபடுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் எப்படியெல்லாம் கோயில் இருக்குன்னு பார்ப்போம். பாம்பு நிற்க வரையில கவனமாக தான் போகணும். கிட்ட போய் பார்ப்போம், பாதுகாப்போடு நாங்களும் போவோம். முன்னுக்கே ஒரு அம்மிக்கல்லை வச்சுருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. அம்மிக்கல்லை வச்சு நினைக்க இதில் சூளம் ஏற்றுறது என்னவோ தெரியலை, பூ வச்சு கும்பிட்றதோ தெரியலை. முன்னுக்கு சூளமும் இருக்குது. இங்கால ஆட்டுக்கோயிலுக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலை. புதுசாக இருக்குது. ரெண்டு பக்கம் ஆட்டுக்கல் வச்சுருக்கு. கவனமாக தான் போகணும். அந்த பாம்பு இதுக்கே சுற்றி கொண்டு நிற்குதா என்னன்னு தெரியல. எங்கட பாதுகாப்பு முக்கியம்? இதான் அந்த கோயில். ஒரு வித்தியாசமான பிள்ளையார் உருவம் நினைக்கிறேன் சீமந்தில் செய்து வச்சுக்கணும் போலக்கு. சீமந்தில் அதை செய்து அந்த பிள்ளையார் உருவமாக வச்சுக்கணும் போலக்கு. ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த பிள்ளையார்ட உருவம். ஒரு சாந்தமான பிள்ளையார் மாதிரி தெரியலை அந்த பிள்ளையாரை பார்க்க. இங்கேயால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டுக்கல்லில் குலவியை வச்சுட்டு சிவலிங்கம் ஆகியிருக்கு. நினைக்கிறேன் இராணுவம் அந்த கோயில்களில் பார்த்துட்டு இதை அப்படி செஞ்சிக்கணும் போல இருக்குது, சிவலிங்கம் மாதிரி. இங்கேயால் ஒரு யானைன்ற உருவம் வச்சுருக்கு ஆட்டுக்கல்லுக்கில். கல்லால் அடி யானைன்ற இதுதான், இது தும்பிக்கை மாதிரியே இருக்குது. இது வந்து செல்ஃபி. இந்த இது அதை வந்து உண்டியல் ஆக்கியிருக்காங்க இராணுவத்தினுடைய கைவண்ணங்களை பாருங்கள். இப்படியெல்லாம் செஞ்சிருக்கணும்ண்டு. ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்குது. அந்த பிள்ளையார் உருவம் வித்தியாசமாக இருக்குது. சிவலிங்கம் ஆட்டுக்கல்லில் சிவலிங்கம் நான் இன்றைக்கு தான் இப்படி பார்க்குறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமின்ற படம் ஒன்றும் வச்சுருக்கு. பெரிய ஒரு படமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான கோயிலாக தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான கோயிலாக இருக்குது. அந்த ஆட்டுக்கல்லில் சிவலிங்கம் செய்து வச்சுருக்கு. அந்த பிள்ளையார் சிலையும் ஒரு மாதிரி இருக்குது. அதை விட அந்த வெள்ளை நாகம் அடிக்கடி சுற்றுவதாக இந்த பிரதேசத்தில் வந்து துப்புரவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் சொல்லினோம். என்னென்னா தாங்களும் அடிக்கடி அந்த வெள்ளை நாகத்தை காண்றதாகவும் அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்க்கவே தெரியுது. அந்த வெள்ளை நாகம் வந்து அந்த சிவலிங்கத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு பாரம்பரியமான கோயிலாக என்னென்னங்களுக்கு தெரியலை. இந்த பிரதேச மக்களோட காட்சியாக தான் தெரியும். இந்த சைவர்களுக்கு வந்து நாகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் சிவலிங்கமும் நாகமும் சேர்ந்து இருக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயமாக இருந்திருக்கலாம், புதுமையான ஆலயமாக இருந்திருக்கலாம். பின்னர் கைவிடப்பட்ட நிலையில்
அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதாக அந்த நாகம் வந்ததாக கொடுத்து அந்த மக்கள் நம்பினம். சில பேரோட ஹைக்கிக்கு அப்படித்தான் சொல்லிச்சினம், இங்கேல போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குண்டு. இங்காலேயும் மரங்கள் நிறைந்த ஒரு சூழலாக இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது சுற்றி சுற்றி கோயிலை சுற்றி. இங்காலேயும் சிலைகள் இருக்குதா என்று பார்ப்போம், இந்த கோயில் பக்கத்தில் இருக்கபடியே இதில் இங்கே சிலைகள் இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஒரு ஓவியம் கீறி இருக்கு, ஒரு ஆள் வந்து வாளோட நிற்கிறா, ஆனா பெண்ணான்னு தெரியலை, பொட்டு வச்சிருக்கு, கம்பல் எல்லாம் இருக்குது, அந்த உருவம் வடிவம் எனக்கு தெரியலை என்ன ஆனா பெண்ணான்னு தெரியல. இங்கே நான் நினைக்கிறேன் ஃபோன் நம்பர் எழுதி இருக்குது, தொலைபேசி இலக்கம் இருக்குது, அரை மணி நேரம் அடித்து பாருங்கள், கால் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தா இடங்களே ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது, இந்த கருப்பு துணிகள் அது இதுன்னு கட்டி ஒரு வித்தியாசமான இடங்களாக இருக்குது. ஒரு பார்க்கவே ஒரு பேய் பங்களா, பயங்கர பங்களா மாதிரி இருக்குது. நினைக்கிறேன் இதில் பாருங்கள், ஒரு கலண்டர் ஒன்று கிடக்கு, அக்டோபர் மாதம் 2023 பாதுகாப்பு பிரிவினுடைய கலண்டர் நாட்காட்டி. இஞ்சால பார்ப்போம் என்ன இருக்குன்ற, இது மருந்து பொருட்கள் இதுவெல்லாம் கிடக்கு. இந்த இடங்களை பார்க்கவே தெரியுது நிறைய நாட்களாக பாவனை இல்லாமல் அப்படியே இருக்குது போல, இராணுவம் வேலைக்கு வெளியேறிட்டு போல இருக்குது. இங்காலேயும் ஒரு பிள்ளையார் படம் இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே யானைன்ற உடைஞ்ச தலையும் வச்சுருக்கேன் மங்கால. நினைக்கிறேன் இந்த பௌத்தர்கள் வந்து பிள்ளையாரில் கும்பிட்றது வந்து நீண்ட ஈடுபாடு கொண்டவை நினைக்கிறேன். ஒரு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட காட்சி பார்ப்போம் என்ன மாதிரி என்று. குலசேகரம் 90 நம்பிலேருந்து இப்போ வந்து பார்க்க ஒரு சந்தோஷம், ஆனால் வீட்டை பார்க்க வைத்த பச்சை எரியுது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடுகள் ஐயோ துன்பத்தில் கிடக்குது, இருக்கிறது இவ்வளவு உருப்படியோண்டு கிடக்குது, உடைஞ்சாலும் கல்லற்ற பாடு சரியான மோசமாக இருக்குது. எங்களுக்கு இவ்வளவு விட்டதுக்கு பெரிய நன்றி. இந்த கல்லறட்டை இந்த காப்பாற்ற முடியலை என்னடா பார்த்து அங்கால நான் போ பின்பக்கம் போவோம், முன்பக்கத்தில் வந்து இந்த இதில் அந்த கம்பியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அப்படி சரியான மோசம். அந்த ஹெச்கே வீட்டில் இந்த டேங்க் இருக்குது, டேங்க்கை வந்து அறுக்கிறாங்க, நம்ம வந்து பேசின உடனே விட்டு ஓடிட்டான். அப்போ சரியான மோசமாக இருக்குது, ஒன்று பாதுகாக்கல, அப்போ இரவில் நின்று நிற்கிறது பயமாக இருக்குது. இதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க, அரசாங்கத்தால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. ஒரு 10 பாதுகாத்தா சனங்கள்லாம் தூரத்தில் இருக்கணும், இல்லை வீடுகள் வருஷக்கணக்காக 10 மேற்பட 20 மேற்பட இருக்கிறவே அங்கங்கே ஒரு வாழ்வாரத்தை தேடிக்கொண்டு அங்கே இருப்பினோம். அப்போ இங்கே வெறி இல்லாதானே, திடீரென்று வர்றது கஷ்டம் இல்லை. எங்களுக்கு அரசாங்கமும் வேலைக்கு அறிவித்தது, இப்போ விட்டு சரியாக தெரியாது. அவள் சரியாக தெரியாமல் இப்போ விட்டு அப்புறம் இன்னும் விட்டு கைக்கு ஒரு தெரியலை, இப்போ தான் தந்திருக்கேன். இப்போ 4-5 வந்து இன்னும் கைக்கு கிடைச்ச அப்புறம் இனித்தான் நாங்களே யாருக்கும் அறிவிப்போம். அரசாங்கமே பப்ளிக் அறிவித்து அவருக்கு பாதுகாப்பு தந்தால் தான் நாங்கள் அதை முழுமையடையலாம். எங்களுக்கு நீங்கள் வீட்டை போகிறதில்ல, இங்கேயே நிற்கிறீங்க? இப்போ இங்கே காலமையிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன். சாப்பாடு எல்லாம் ஒன்று ஓடுவான், உடச்சு கொண்டு ஜன்னல்லாம் உடைய பந்தஞ்சு மரம் ஒரு கதவு பிடுங்கிட்டான். ஓ கிடந்தது பிடுங்கி போட்டாங்க. இதோடு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். காங்கிரஸ் உட்பட ஜால் மாவட்டத்தில் வந்து 70 காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது, மக்களுடைய 70 காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதுரவான காணொலியிலும் அடுத்தடுத்த காணொலியில் தரத்துக்கு காத்திருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.